வணக்கம். இன்றைக்கி நாங்கள் மாருதியில் 7500 கால் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணோம். ட்ரேட் பண்ணது இப்போதைக்கு 5000 ருபீஸ் மேலே ப்ராஃபிட்ஸ் போய்கிட்டிருக்கு. சேனலுக்கு புதுசாக வரவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் நேம் என்எஸ்சிக்கமாக டீட்டெயிலு. இன்றைக்கி அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ராட்டஜி டீட்டெயில் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்பருக்கு டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா சிக்னல் ஜென்ரேட்டர். இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். பை பண்ணலாமா இல்லை செல் பண்ணலாமா, டார்கெட்ஸ் என்னென்ன இருக்குது, ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஜென்ரேட் பண்ணும். இது இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மாருதிக்கு ஓப்பனிங்கில் ஒரு ரெண்டாவது கேண்டில் இன்றைக்கி பை கால் வந்து சொல்லிடுச்சு. அது பிரேக் அவுட்டும் வந்து ஒரு 950 அப்புறம் ஆகிட்டு மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்டாப்லாஸ் ஏற்றிகர் ஆகாமல் டார்கெட் 1-2 ரீச் ஆகிருக்கு. உங்களுக்கு இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். மாருதி இன்றைக்கி ஓப்பனிங்கில் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா கேப் அப்பு, பயங்கர கேப் அப், 7500 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் அங்கேருந்து ஃபால் ஆச்சு. ஃபாலிங் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து எஸ்டர்டேனுடைய ப்ரீவியஸ் இது வரைக்கும் ஃபாலிங் வந்து கீழே வந்து வந்துச்சு. பட் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணோம், ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகலை. அதாவது தொடர்ந்து க்ரீன் கலர் டாட்டில் பையிங் ட்ரெண்டு தான் வந்து எங்களுக்கு இன்டிமேட் பண்ணிகிட்டே இருந்துச்சு. ட்ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்டாக மாறவே இல்லை. ஸோ நாங்கள் பார்த்தோம் ஈவன் இந்த கேண்டிலினுடைய லோ கட் ஆச்சுன்னா வேணால் மேபி ட்ரெண்ட் வந்து இன்னும் சேஞ்ச் ஆகும். இப்போதைக்கு ஸ்டில் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது, பையிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம மாருதி வந்து நல்ல லோயஸ்ட்டில் இருக்குது, ரிஸ்க் எடுத்தாலும் பெருசாக இருக்காது, ஒரு 5-10 பாயிண்ட் தான் வரும். நம்ம சிம்பிளாக சின்னதாக ஒரு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாருதியில் நாங்கள் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லாட் வந்து 7500 கால் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணோம். ஏன்னா அந்த கால் ஆப்ஷன் தான் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 7500 ரேஞ்சில் ஓப்பன் ஆனதுனால அது ஒரு அர்த்த மணி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்தோம். அது எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் எடுத்தது தான் இருக்கிறதுலே ரொம்ப லோயஸ்ட் ரேஞ்சாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிற இடத்துல தான் எடுத்தோம். சப்போஸ் ட்ரெண்ட் வந்து பையிங்லேருந்து செல்லிங்காக மாறுறதுக்கும் இந்த இடத்த விட்டு பிரேக் ஆச்சுனா தான் வந்து மாறுன்ற மாதிரி எடுத்தோம். பட் செகண்ட் கேண்டிலினுடைய லோவை வந்து கட் பண்ணவே இல்லை. மார்க்கெட் அதுலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து ரைசிங்கில் தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் எடுத்த கால் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து ரைசிங்கில் ஏறிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஒரு 11:00 பார்க்கும்போது 7000-8000 வந்து போய்கிட்டு இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணதில் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நல்லா ஏறி 10000 மேலே வந்து வந்துடுச்சு. ஸோ நாங்கள் 10000 மேலே வந்தால் ப்ராஃபிட்ஸ் வந்து கவர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருந்தோம். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் நல்ல ரீச்சில், 7550 தாண்டி உச்சத்தில் இருக்குது. ஸோ அந்த ரைசிங்கில் இருக்கும் போதே க்ளோஸ் பண்ணிடலாம் எடுத்த போர்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 9000-10000 அந்த மாதிரி ப்ராஃபிட் போய்கிட்டு இருந்தது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 12600 ரேஞ்சில் ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஆக்சுவலி ரைஸ் ஆச்சு. அந்த ரைசிங்கில் இப்போதைக்கு 12000 வரைக்கும் ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டிருக்கு. ஸோ இதில் நாங்கள் 10000 மேலே வந்தாலே கவர் பண்ணலான் இருந்தோம். ஸோ இப்போதைக்கு 12000 ப்ராஃபிட்ஸ் வந்து நாங்கள் புக் பண்ணிக்கிறோம். இப்போ ப்ராஃபிட் புக் பண்ணக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் இன்னும் ட்ராவல் ஆகிக்கிட்டிருக்கு. ஸோ இப்போதைக்கு நியூ ஹை போகுதான்னு தெரில, வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். 12:00 வரைக்கும் வேணால் இந்த பையிங் ட்ரெண்ட் இருக்கும். அதுக்கப்புறமா ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா இன்னும் ஏறுச்சுனா தான், ஹை கட்டச்சுனா தான் ஏறும். இல்லாட்டி அப்படின்னா மாருதி இதுக்கு மேலே ஏறாது. உங்களுக்கு இப்போ ஸ்ட்ராட்டஜிஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா சிக்னல் ஜென்ரேட்டர். இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். என்ன பாயிண்ட்டில் வாங்கலாம், எவ்வளோ தூரம் விற்கலாம், டார்கெட்ஸ் என்ன, ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து வந்துடும். லைவ் மார்க்கெட்லேயே உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி தரும். இதனுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.